நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாளை முதல் அதாவது மே 10ஆம் தேதியிலிருந்து இருசக்கர வாகனங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள்கிட்டருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதியிலேருந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கான வழிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. அனைத்து போக்குவரத்துக்கும் தடை விதிச்சிருக்காங்க. நம்ம வந்து அத்தியாவசிய தேவைகளை தவிர வேறு எதுக்கும் வந்து வெளியில் வந்து தேவையில்லாமல் சுற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் செல்பவர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது காய்கறி வாங்குபவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து வர்றப்போ பைக்கில் வந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கடைகளில் நடந்து சென்று காய்கறிகளை வாங்கிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து விதிகளை மீறி பைக்கில் வர்றீங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து கண்காணித்து அபராதம் விதிக்கப்படும் அல்லது பைக்கையே பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தேவையில்லாமல் பைக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனால் பைக் ஓட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சற்று அதிர்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காய்கறி கடை வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சொல்கிறத கேட்டு நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த கொரோனா தொற்று தீவிரமடையாமல் நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடந்து சென்று காய்கறி வாங்குங்கள். அண்டு பைக்கெலாம் எடுத்துகிட்டு எங்கேயும் போகாதீங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கும் சேஃபு, நம்ம பைக்குக்கும் சேஃபு. ஸோ இதை வந்து தொடர்ந்து நம்ம பின்பற்றலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இதே போல் பயனுள்ள தகவல்கள் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.